நம்முடைய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், செல்வகுமார் பேசுறேன். இது செல்வகுமாரின் வானிலை சுருக்கம். 2021 டிசம்பர் 6 திங்கட்கிழமை அதிகாலை 4 மணி பதிவு. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். நேற்று நாம் எதிர்பார்த்தது போலவே கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டத்தோட மேற்கு பகுதி, மதுரை, தேனி, விருதுநகர், கோயம்புத்தூர், திருப்பூர், இதெல்லாம் ஆங்காங்கே திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரத்தில் கன மிக கன மழை பொழிந்திருக்கிறது. அதே போல் திண்டுக்கல், சிவகங்கை மாவட்டம் மேற்கு பகுதி, ராமநாதபுரம் மேற்கு ஓரம், அதே போல் புதுக்கோட்டை மாவட்டம் மேற்கு ஓரம், திருச்சி மாவட்டம், கரூர், ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர் அறிவிக்கப்பட்டிருக்கு. கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், திருப்பத்தூர், வேலூர் மாவட்டம் குடியாத்தம் உட்பட மேற்கு ஓரம், அதே போல் திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கடலூர் மேற்கு பகுதி, அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டத்தில் ஆங்காங்கே, மயிலாடுதுறை மாவட்டத்தில் கூட மேற்கு பகுதி, மேற்கு ஓரம், இங்கெல்லாம் மழை பொழிவு கொடுத்திருக்கிறது. நாம் இதெல்லாம் எதிர்பார்த்த இடம். இப்போ கூட மன்னார்குடியில் மழை பொழிவு லேசாக ஒரு மழையை கொடுத்து விட்டு விலகி சென்று கொண்டிருக்கிறது. அரியலூர், பெரம்பலூர், கடலூர் மாவட்ட மழை கூட சேலம், நாமக்கல் மாவட்டம், ஈரோடு மாவட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. கரூர் மாவட்டத்து கூட மழை கொடுத்து கொண்டு போகிறது லேசாக. இன்றைக்கு பொறுத்த வரைக்கும், அதாவது இன்றைக்கு டிசம்பர் 6 திங்கட்கிழமை மாலை இரவு, நாளை அதிகாலை, அதாவது செவ்வாய்க்கிழமை அதிகாலையில், இன்று திங்கட்கிழமை மதியம், மாலை இரவு மற்றும் செவ்வாய்க்கிழமை நாளை 7ஆம் தேதி அதிகாலையில் மழை பொழிவு எதிர்பார்க்கும் இடம் பார்த்தீங்கன்னா, இந்த சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை மற்றும் விழுப்புரம் கடலோரம் மட்டும் ஒதுக்கும், பாக்கி எல்லா மாவட்டத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. சுருக்கமாக சொன்னால், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை மற்றும் விழுப்புரம் கடலோரம் தவிர பாக்கி எல்லா இடத்துக்கும் மழை வாய்ப்பு உண்டு. ஆடியோவை நீளமாக்க விரும்பலை, தவிர என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இடம் தவிர பிற இடங்கள் எல்லாம் மழை பொழிவு உண்டு எல்லா மாவட்டங்களுக்கும். இதில் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டத்திற்கும் அதனை ஒட்டிய உள் மாவட்டம், அதாவது தென் மாவட்டம் எல்லாமே, அதாவது புதுக்கோட்டைக்கு தெற்கே உள்ள எல்லா மாவட்டமும், புதுக்கோட்டை தெற்கு உள்ள எல்லா மாவட்டமும், அதே போல் தஞ்சாவூர், தஞ்சாவூருக்கு மேற்கு உடைய எல்லா மாவட்டத்துக்கும் நல்ல மழை இருக்குது, கொஞ்சம் கூடுதல் மழை. இதில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி உள்ள மாவட்டத்துக்கும் அந்த மலைப்பகுதிக்கும் நல்ல மழை இருக்குது. அப்படியே கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர் வரைக்குமே, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டத்தோட மேற்கு பகுதி, கடலூர், மயிலாடுதுறை கூட இன்றைக்கு மழை வாய்ப்பு தருகிறது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், நாகப்பட்டினம் மாவட்டத்தோட வேதாரண்யம் மற்றும் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை இடைப்பட்ட பகுதிக்கு மட்டும் கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. ஆனால் பிற பகுதி உள்பகுதிகள் எல்லாமே நல்ல மழை இருக்குது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, அதேபோல் அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, நாமக்கல், சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், கரூர், திருச்சி, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை, விருதுநகர், தேனி, எல்லா மாவட்டமும், தென் மாவட்டம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, விருதுநகர், எல்லா மாவட்டங்களுக்கும் இன்றைக்கு மழை வழி உண்டு. மாலை இரவு வெப்பசலன, இடிமழை, காற்று சுழற்சியுடன். நாளை 7ஆம் தேதி என்ன ஆகும்னா, கிழக்கு காற்று லேசாக தொடங்கினோம், வெப்பத்தை லேசான காற்று கிழக்கு கடலோரம் வராது, அதாவது கடலூருக்கு வரக்கூடிய மழை நேராக மேற்கு நோக்கி தள்ளப்பட்டு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களையும் தென் மாவட்டங்களையும் குவிக்கப்படும். நாளை மழை எங்கே இருக்கும்னா, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, தேனி, திருப்பூர், கோயம்புத்தூர், திண்டுக்கல், ஈரோடு, நீலகிரி, மேலும் கரூர், இந்த மேற்கு பகுதி, ஈரோடு, சேலம், அந்த மேட்டூரை ஒட்டியுள்ள பகுதி, இது நாளைக்கு இருக்கும் மழைப்பொழிவு. நாளை நாளை ஆக இன்றைக்கும் நாளைக்குமே மேற்கு மாவட்ட தென் மாவட்டங்களுக்கு மழை உண்டு. ஓகேயா? அடுத்தபடியாக 8ஆம் தேதி கிழக்கு காற்று தொடங்கிடும். இப்போ ஒடிசா கடலோரம், பாலாசூர் அருகே நீடித்துக் கொண்டிருக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் செயலிழந்து கொண்டே போய் நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி இன்றைக்கு கொல்கத்தா, மேற்கு வங்கம் அருகே வந்து, நாளை வங்கதேச நாடு மற்றும் வடகிழக்கு மாநிலங்கள் போய் செயலிழந்த பிறகு 8ஆம் தேதி முழுமையான கிழக்கு வடகிழக்கு காற்று தொடங்கும். காற்று சுழற்சி இலங்கைக்கு தெற்கு புறம் வழியாக, குமரி கடலுக்கு தெற்கு புறம் வழியாக, மாலத்தீவு பகுதியை நோக்கி நகர இருக்கிற காரணத்தினால அப்படியே சோமாலியா வரைக்கும் மேற்கு நோக்கி நகரும்.
இதன் காரணமாக அதாவது வடகிழக்கு கிழக்கு காற்றை தொடங்கி இருக்கிறது. 8ஆம் தேதியிலிருந்து 8லிருந்து மழை பொழிவு தொடங்கி 15ஆம் தேதி வரைக்கும் விட்டு விட்டு மழை எல்லா மாவட்டங்களுக்கும் உண்டு. அவ்வப்பொழுது கிருஷ்ணகிரிக்கு எட்டி பிடிக்கும். ஆனால் கடலோர மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் நல்ல கனமழை தெரிகிறது. விட்டு விட்டு மழை தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்காது. விட்டு விட்டு மழை, இடைவெளி விட்டு இடைவெளி விட்டு நல்ல மழை இருக்கு. 15ஆம் தேதி வரைக்கும் அப்படிப்பட்ட வானிலை. 16, 17, 18, 19, 20, 21ஆம் தேதி வரைக்கும் அடுத்த நிகழ்வு சுமத்ரா தீவு அருகே நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் உருவாகி அது மேற்கு நோக்கி நகர்ந்து ஒன்று தீவிர நிகழ்வாக இலங்கை வந்து தென் தமிழகம் வந்து அரபிக்கடல் போகலாம், அல்லது ஒரு தீவிர நிகழ்வாகவே குமரி கடல் மற்றும் இலங்கையோட தெற்கு பகுதி வழியாகவே அரபிக்கடலுக்கு போகலாம். ஆக எது எப்படியோ எல்லாமே தென் தமிழகம் மற்றும் இலங்கை வழியாகத்தான் இனிமேல் போகிற நிகழ்வாக தான் இருக்கும். பெரும்பாலும் ரொம்ப தீவிரமடைஞ்சால் தான் வரும், அப்படிக்கு வாய்ப்பு இல்லை. தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறது. ஆகவே மழைப்பொழிவு இப்பொழுது இந்த 13ஆம் தேதி வரைக்கும் பெய்யக்கூடிய மழையை காட்டிலும் கூடுதல் மழை 14க்கு மேலே இருந்து வரக்கூடிய நிகழ்வால் 16, 17, 18, 19, 20, 21 தேதி வரைக்கும் அதை விட கூடுதல் மழை இருக்குது எல்லா மாவட்டங்களுக்கும். அந்த மழை கண்டிப்பாக ஆந்திரா வரைக்கும் எட்டி பிடிக்கும், கர்நாடகா வரைக்கும் எட்டி பிடிக்கும், கேரளா, தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால், மாகே, ஏனாம் பகுதி வரைக்கும் எட்டி பிடித்து மழைப்பொழிவை கொடுக்கும் வரக்கூடிய 16லிருந்து 21 வரை. அது முடிஞ்சிருச்சா? அடுத்தது 21, 22 கூட மழைப்பொழிவு தொடரலாம்னு எதிர்பார்க்கப்படுகிறது. டிசம்பர் மாதம் 23, 24, 25 ஒரு இடைவெளி கொடுக்கும். கிறிஸ்மஸுக்கு முன்னாடியில் ரெண்டு நாள். அடுத்து 26ஆம் தேதி அடுத்த நிகழ்வு அந்தமான் தெற்கு பகுதி சுமத்ரா தீப்பகுதியில் உருவாகி அது ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ அல்லது ஒரு சற்று தீவிர நிகழ்வாக உருவாகி அதுவும் இலங்கையோட தெற்கு பகுதி அல்லது குமரிக்கடல் பகுதி அல்லது தென் தமிழகம் வழியாக அரபிக்கடலுக்கு போகும். அதனாலையும் தமிழகத்தும் மற்றும் ஆந்திர பகுதி வரைக்கும் எட்டி பிடித்து மழைப்பொழிவை கொடுக்கும். கர்நாடகா வரைக்கும், கேரளா வரைக்கும், தமிழகத்தில் எல்லா மாவட்டங்களுக்கும், புதுச்சேரி, காரைக்கால், மாகே, ஏனாம். அது டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். ஆக ஒவ்வொரு தேதியும் தொடக்க நாள், மழை பொழியும் நாள், விலகும் நாள், எல்லா நாளுமே இருக்குது. அது உருவாகும் நாள், நெருங்கும் நாள், நல்ல மழை பொழியக்கூடிய நாள் அதில். அப்புறம் அது நம்ம விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தீவிர மழைப்பொழிவு குறையும் நாள், நிறைவடையும் நாள் வரைக்கும் அதில் இருக்குது. அப்படி தான் அந்த தேதி, புரிந்து கொள்ளுங்கள். அடுத்தபடியாக அடுத்த நிகழ்வு, ஆக ஜனவரி மாதத்திலையும் 3 நிகழ்வு இருக்குது. ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை, இன்னொன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி, பொங்கலுக்கு பிறகு ஒரு நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்ற அளவில் ஒரு நிகழ்வு இருக்குது. அதுதான் 3 நிகழ்வு இருக்குது. அதுலேயும் 3 நிகழ்வு உருவாகும் நாள், நெருங்கும் நாள், பெய்யும் நாள், விலகும் நாள், அப்படிப்பட்டது தான் இருக்குது. ஆகவே மழை பொழிவும் இருக்கும், இடைவெளியும் இருக்கும், அதாவது விட்டு விட்டு மழையும் இருக்கும், கனமழையும் இருக்கும், எல்லா மழையும் கலந்தது தான் ஜனவரி மழை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இப்போ எப்படி இருக்கோ, இதுவரைக்கும் எப்படி இருந்துச்சோ, எல்லாமே இலங்கை, தென் தமிழகம் அல்லது குமரிக்கடல், இலங்கையோட தெற்கு பகுதி, மாலத்தீவு, லட்சத்தீவு பகுதி வழியாக தான் பெரும்பாலான நிகழ்வு அமையும். ஆகவே தொடர்ந்து இணைந்தே இருங்கள். மழை பொழிவு நிறைய இருக்கிறது. இப்பொழுது காற்றழுத்த தாழ்வு பகுதியானது, அதாவது நிகழ்வானது தற்பொழுது ஒடிசாவில் இருக்குது. மேற்கு வங்கம் போய் வடகிழக்கு மாநிலங்களில் செயலடைந்த பிறகு மீண்டும் வடகிழக்கு பருவக்காற்று தொடங்கி மழை பொழிவை தொடக்கும். மழை பொழிவு பொங்கலையும் தாண்டி குடியரசு தினம் வரைக்கும் இருக்கும் என்பதற்கு மழை பொழிவு இருக்கிறது என்று தான் சொல்லியிருக்கிறேனே தவிர அது பெரிய அளவிலே பாதிக்கும் மழை அல்ல. ஆனால் மழை பொழிவு நிறைய இருக்கிறது. கண்டிப்பாக உங்களுடைய ஏரி குளங்களெல்லாம் நிரப்பும் மழையெல்லாம், அதாவது தென் மாவட்டங்களில் நிரம்பாத, இன்னும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் நிரம்பாத அந்த ஏரி குளங்கள்லாம் நிரம்பும் மழைகள் இருக்கிறது என்று தான் சொல்லணும். இன்னும் டிசம்பரில் நிறைய மழைப்பொழிவு இருக்குது. ஜனவரி மாதம் 3ஆம் தேதி வரைக்குள்ள நிகழ்வே நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும் நிகழ்வு 2 இருக்கிறது. அதுதான் 16ஆம் தேதிக்கு மேலே 21ஆம் தேதி வரைக்கும் உள்ளது. அடுத்தது 26லேருந்து டிசம்பர் சாரி ஜனவரி 3 வரைக்கும் உள்ள நிகழ்வு, 2 நிகழ்வு கண்டிப்பாக நிறைய மழைப்பொழிவு கொடுக்கும் நிகழ்வாக தான் இருக்கும். ஆக தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்தே இருங்கள். திட்டமிட்ட வேளாண்மை செய்யுங்கள். நன்றி. அடுத்து வருகிறது துளி அறிக்கை.